கிறிஸ்மஸ் பர்ன் கிளையில் கிறிஸ்மஸ் பொங்கல் தினங்களை முன்னிட்டு 2019 டிசம்பர் மாதம் 20 முதல் 2020 ஜனவரி மாதம் 15 வரை அதிரடி மலிவு விற்பனை. 200 பிராங்குக்கு மேல் கொள்வனம் செய்வோருக்கு 99.90 பிராங்க் பெறுமதியான ரைஸ் குக்கர் இலவசம். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து வாக்குமூலம் வழங்கும் முன்னாள் ஜனாதிபதி இணக்கம். வெள்ளை வேன் ஊடக சந்திப்பு. சந்தேக நபர்கள் மூவர் பிணையில் விடுதலை. தமிழ் பெண் அரச ஊழியர் மீது தாக்குதல். மேற்கொண்ட உத்தியோகத்திற்கு விளக்கமறியல். ஆபத்தான நிலைமையில் கூட உதவுவதற்கு சட்டத்தரணிகள் தயக்கம். சஜித் கவலை. புலிகளிடமிருந்து நாட்டை மீட்ட பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் தவறு இல்லை என்கிறார் கேகலிய. சர்வதேசத்தின் ஆதரவுடன் வடக்கு கிழக்கில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சிவாஜி. கொழும்பில் முகாமிட்டுள்ள சுவிஸ் புலனாய்வு பிரிவு விசாரணைகள் தீவிரம். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இணக்கம் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் இன்றைய தினம் காலை கொழும்பு மேலதிக நீதவான் முன்னிலையில் இடம்பெற்றது. இதன்போது மைத்ரிபால சிறிசேன நாளைய தினம் அல்லது புதன்கிழமை தாக்குதல் குறித்து வாக்குமூலம் வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றில் தெரிவித்தார். அத்துடன் முன்னாள் ஆளுநர்கள் எம்எல்ஏ கிஸ்புல்லா மற்றும் அசாத் சாலி ஆகியோரிடமும் விசாரணை நடத்த எதிர்பார்த்திருப்பதாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதன்போது சுட்டிக்காட்டினார். இதேவேளை குற்ற புலனாய்வு பிரிவினர் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பதிபுதீனிடமும் முன்னாள் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தனவிடமும் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளை வேன் ஊடக சந்திப்பு தொடர்பாக கைதான சந்தேக நபர்கள் இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் தலா 2 லட்சம் ரூபாய் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட அரச மருந்தகங்கள் கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமட்டும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போதே அவர்களை பிணையில் விடுதலை செய்வதாக நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஜனாதிபதி தேர்தலின் இறுதிக்கட்டத்தின் போது இரு நபர்களை வைத்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெள்ளை வேன் கடத்தல் விவகாரம் தொடர்பாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிரான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இதனையடுத்து தேர்தலின் பின்னர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட வெள்ளை வேன் சாரதிகள் என கூறப்பட்ட இருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ராஜிதவின் வேண்டுகோளுக்கு இணங்கவே குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றதாக சந்தேக நபர்கள் சாட்சியம் வழங்கியதாக குற்ற புலனாய்வுத்துறை தெரிவித்தது. அத்தோடு இந்த விவகாரத்தில் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமட் 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துள்ளதாகவும் அவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்திருந்தனர். இதனையடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பின்னர் ரூமி முகமட் அன்றைய தினம் கொழும்பு மேலதிக நீதவான் சலனி பெரேரா முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதவான் அவரை இன்று வரை விளக்கமறியில் வைக்க உத்தரவிட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் பெண் அரச ஊழியரை தாக்கிய குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட தலைமை உத்தியோகத்தரை எதிர்வரும் ஜனவரி மாதம் 14 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் எம்ஐஎம் ரிஸ்வி முன்னிலையில் இன்று குறித்த நபரை முன்னிலைப்படுத்திய போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் சார்பில் ஆஜரான பல சட்டத்தரணிகள் தமது தரப்பு வாதங்களை முன்வைத்து பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். இருந்த போதிலும் பிணை கோரிக்கை நீதவானினால் நிராகரிக்கப்பட்டு எதிர்வரும் ஜனவரி மாதம் 14 வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இதன்போது நீதிமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் பைசல் காசிம், காரதீவி பிரதேசபை தவிசாளர் ஜெயஸ்ரீல், பொது அமைப்பின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். எம்மிடம் அதிகாரம் உள்ள போது பதவி உயர்வுகளை பெற்றுக்கொள்ள சட்ட நிபுணர்கள் வரிசையில் நிற்பார்கள். ஆனால் இன்று நாம் எதிர்கட்சிக்கு சென்றவுடன் எமது தரப்பினருக்கு ஒரு ஆபத்து என்றவுடன் ஒருவர் கூட மன்றில் முன்னிலையாக வருவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடையில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். சஜித் பிரேமதாசம் மேலும் கூறியுள்ளதாவது, இத்தகைய விடயங்களை நாம் மறக்க மாட்டோம். நான் இங்கே ஒன்றை கூறிக்கொள்ள வேண்டும். எதிர்க்கட்சியாக நாம் தற்போது இருக்கும் காலத்தில் எமது தரப்பினர் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட சட்டத்துறை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே நாம் எதிர்காலத்தில் பதவி உயர்வுகள் போன்ற சலுகைகளை வழங்குவோம். இதனை நான் இங்கு உறுதியாக கூறிக்கொள்கிறேன். கயிறு இழுப்பவர்களுக்கே தேர்திருவிழாவின் போது முன்னுரிமை வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த அரசாங்கத்தின் தேச துரோக உடன்படிக்கை என கூறப்பட்ட எம்சிசி உடன்படிக்கை எவ்வாறு தேசப்பற்று உடன்படிக்கையாக மாறியதென சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். பத்தேகம பிரதேசத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த கூட்டத்தில் அவர் மேலும் கூறியுள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த மக்களுக்கு அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொடுப்பது எதிர்க்கட்சியின் பொறுப்பாகும்.
அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் MCC உடன்படிக்கையை இரத்து செய்ய வேண்டும் என்பது 69 லட்சம் மக்களின் எதிர்பார்ப்பாக இருந்தது. அத்துடன் இந்த உடன்படிக்கைக்காக நாட்டை பிரிப்பதாகவும் அழிப்பதாகவும் தேச துரோகி எனவும் எம்மை கூறினர். ஆனால் தேர்தலின் பின்னர் இவர்கள் இவ்விடயத்தில் மௌனமாக இருக்கின்றனர். தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து MCC உடன்படிக்கை 70% சிறந்ததாக அரசாங்கத்துக்கு மாறியுள்ளது. எனவே இதுவரை காலமும் நாட்டுக்கு பாதிப்பு என கூறப்பட்டு வந்த MCC உடன்படிக்கையை நீக்குவதற்கான பிரேரணையை நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வாருங்கள். நாம் நீக்குவதற்கு ஆதரவு வழங்குகிறோம் என தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு பயங்கரவாத தடுப்புச் சட்டமே உதவியது. எனவே இந்த சட்டத்தில் தவறு இருப்பதாக தெரியவில்லை என இராஜாங்க அமைச்சர் ஹெகலிய ரம்புக்கில தெரிவித்துள்ளார். பத்தேகமவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஹெகலிய ரம்புக்வெல மேலும் கூறியுள்ளதாவது, பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கும் சட்டம் நாட்டுக்கு ஒருபோதும் தேவையான ஒன்றல்ல. மேலும் பயங்கரவாதத்தை தோற்கடிக்க முடியாதென சர்வதேசமே கூறிய போதும் கூட 30 வருட பயங்கரவாதத்தில் இருந்து நாட்டை மீட்டெடுத்தோம். அதாவது விடுதலை புலிகளிடமிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டமே உதவியது. ஆகவே இதில் எந்தவித தவறையும் நாம் காணவில்லை. கடந்த அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பழி வாங்குவதற்காக அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றதை போன்று தற்போதைய அரசாங்கம் எந்தவித செயற்பாடுகளையும் முன்னெடுக்காது. எனவே நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அல்லது ஏதாவது அநீதியான முறையில் கைது செய்யப்பட்டிருப்பாராயின் அதற்கு எதிராக மனித உரிமை மீறல் அல்லது ஏனைய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தி சர்வதேச ஆதரவுடன் வடக்கு கிழக்கில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதே ஒரே தீர்வாக அமையும் என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்தார். ஜாலில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடைபெற்ற போர்க்குற்றங்கள் இனப்படுகொலைக்கு சர்வதேச தீர்வை நாம் கோருகின்றோம். இப்போது அவர்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானத்திலிருந்து வெளியேறப்போவதாக கூறுகின்றனர். 2 ஆண்டுகள் கால நீடிப்பை அரசுக்கு தமிழ்த் தேசிய கூட்டமைப்பே பெற்றுக் கொடுத்தது. இப்போது அந்த காலம் இந்த ஆண்டு மார்ச் மாதம் நிறைவடைகிறது. இந்நிலையில் இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் நிறுத்தி சர்வதேச ஆதரவுடன் வடக்கு கிழக்கை பிரிப்பது மட்டுமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரே தீர்வாக அமையும் என மேலும் தெரிவித்தார். சுவிட்சர்லாந்து அரசாங்க புலனாய்வு பிரிவு குழு ஒன்று இலங்கைக்கு வந்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னர் சுவிஸ் தூதரகத்தில் பணியாற்றிய பெண் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் நோக்கில் இந்த குழு இலங்கைக்கு வந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. கொழும்பில் முகாமிட்டுள்ள புலனாய்வு குழு பல்வேறு மட்ட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளப்படும் தகவல்கள் உடனுக்குடன் சுவிஸ் அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்படுவதாக குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட கனடா பிரஜைகள் இருவரை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த இருவரும் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட இவர்கள் கனடாவில் தஞ்சம் புகுந்து கனடா பிரஜா உரிமையை தற்போது பெற்றுள்ளனர். இந்நிலையில் இலங்கைக்கு வந்த அவர்கள் இலங்கையில் தங்கி நிற்பதற்கான கால அவகாசம் முடிவடைந்த போதும் மீண்டும் கனடாவிற்கு செல்லாத நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை நாடு முழுவதும் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட 8 மணி நேர சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 136 வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். காலாவதியான விசாவுடன் நாட்டில் தங்கியிருந்த குற்றச்சாட்டுக்கு அமையவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 62 இந்தியர்கள், 12 பாகிஸ்தானியர்கள், 10 மாலத்தீவு நாட்டவர்கள், 6 பங்களாதேஷ் நாட்டவர்கள், 4 சீனர்கள், 4 கனேடியர்கள் மற்றும் 2 தாய்லாந்து நாட்டவர்களும் 2 சுவிஸ் பிரஜைகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாக போலீசார் கூறியுள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்கம் மற்றும் CID மூத்த அதிகாரிகளுக்கு இடையிலான தொலைபேசி உரையாடல் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. நீதிமன்ற வழக்குகள் தொடர்பாக நீதித்துறை மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு ரஞ்சன் ராமநாயக்கம் அழுத்தம் கொடுத்ததாக இந்த உரையாடல்கள் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் குறித்த தொலைபேசி உரையாடல் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த உரையாடல்கள் ரஞ்சன் ராமநாயக்க பிணையில் விடுவிக்கப்பட்டு சில மணி நேரங்களில் சமூக வலைத்தளங்களில் வெளியாகின. இதேவேளை அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கியை வைத்திருந்த குற்றத்திற்காக ரஞ்சன் ராமநாயக்க கைது செய்யப்படவில்லை என இராஜாங்க அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமகே தெரிவித்துள்ளார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் ரஞ்சன் ராமநாயக்க எதற்காக கைது செய்யப்பட்டார் என்ற விவரத்தை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கியை வைத்திருந்தமைக்காக ரஞ்சன் ராமநாயக்க கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்தனர். ஆனால் உண்மை அதுவல்ல. போலீசாரின் இந்த கருத்து புலியானது. ரஞ்சன் ராமநாயக்கவிடம் 2 கைத்தொலைபேசிகள் உள்ளன. இதில் கடந்த காலங்களில் இவர் 1,27,000 அழைப்புகளை மேற்கொண்டுள்ளார். இந்த அழைப்புகளை பதிவு செய்து இருவட்டில் வைத்து
அவர் தனது வீட்டில் வைத்துள்ளார் என்று எமக்கு தகவல் கிடைத்தன. இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் அனைத்து பொருட்களையும் கைப்பற்றினர். குறித்த இருவட்டுகளில் உள்ள அழைப்புகளின் குரல் பதிவை நாம் கேட்டோம். குற்றப்புலனாய்வு பிரிவின் பிரதானி நிசாந்த சில்வாவிடம்தான் இவர் பிரதானமாக கதைத்துள்ளார். இதில் மகிந்தானந்த அலுத்கமகேவை கைது செய்து விட்டீர்களா? பைல்களை தயார் செய்து கொள்ளுங்கள், நான் சட்டத்தரணியை வரவழைக்கிறேன் என்று ரஞ்சன் கூறுகிறார். பின்னர் நான் தற்போது ஒருவரை அனுப்புகிறேன், அவரிடம் அந்த பைல்களை பிரதியொன்றை என்னிடம் கொடுத்து அனுப்புங்கள், நான் இவற்றை ஊடக சந்திப்பொன்றை நடத்தி வெளியிடுகிறேன் என அவர் கூறுகிறார். பின்னர் ஷானி யோகேசேகரவிடம் இராணுவத்தினரை சிறையில் தள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இவை அனைத்தும் இந்த இருவட்டில் உள்ளன. இந்த விடயத்தில் தான் அவர் கைது செய்யப்பட்டார். எனினும் போலீசார் இருவட்டை எடுக்கச் சென்று அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கியையும் எடுத்து வந்துள்ளார்கள். இதனால் அனுமதி பத்திரம் இல்லாத துப்பாக்கி வைத்திருந்த குற்றத்திற்காகத்தான் ரஞ்சன் ராமநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் என மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என மேலும் தெரிவித்தார். இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சன் ராமநாயக்காவும் சிஐடியின் முன்னாள் பணிப்பாளர் சாணி அபயசேகரவும் உரையாடியதாக குறிப்பிடப்படும் குரல் பதிவுகள் தொடர்பாக நடுநிலையான விசாரணைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இராஜாங்க அமைச்சர் ரோஹித் அபயகுணவர்தன தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ரஞ்சன் ராமநாயக்கவின் கைதின் போது போலீசார் செயற்பட்ட விதமும் கைது செய்யப்பட்டமைக்கான காரணத்தையும் நேற்று நீதவான் நீதிமன்றில் சமர்ப்பித்த பொருட்கள் தொடர்பாக பாரிய சந்தேகம் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் நேற்றைய தினம் ரஞ்சன் ராமநாயக்கவுக்கு நீதவான் நீதிமன்றம் பிணை வழங்கியதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் சாணி அபயசேகரவும் ரஞ்சன் ராமநாயக்க உரையாடிய குரல் பதிவுகள் பல வெளியாகியுள்ளன. அதில் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவை சிறைக்கு அனுப்பும் நோக்கம் தொடர்பாக இருவரும் அதிகாரத்தில் இருந்த வண்ணம் உரையாடியுள்ளார்கள். இவ்விடயம் தொடர்பாக உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுவதை விடுத்து போலீசார் சொற்ப விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளமை ஏற்றுக்கொள்ள முடியாது. அத்துடன் ரஞ்சன் ராமநாயக்க நீதிபதிகளுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உரையாடிய குரல் பதிவுகளையும் தொடர்ந்து ஊடகங்களுக்கு பகிரங்கப்படுத்துவேன் என ரோஹித் அபயகுணவர்தன தெரிவித்தார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com